தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்போர் உரிமைகளுக்கான சங்கத்தின் மாநில செயற்குழு முடிவின்படி தென்காசி புதிய பேருந்து நிலையம் அருகில் மாற்றுத்திறனாளிகளுக்கு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஒருங்கிணைந்த திருநெல்வேலி தென்காசி மாவட்ட துணைத் தலைவர் இசக்கி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதந்தோறும் ரூபாய் 3000ம் கடும் ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகளுக்கு ரூபாய் 5000ம் உதவித்தொகையாக உயர்த்தி வழங்கிடுதல், தனியார் நிறுவனங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கிட சிறப்பு சட்டம் இயற்றிட வேண்டுதல், 2013ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அரசு துறைகளில் காலியாக உள்ள பணியிடங்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீடு அடிப்படையில் வேலை வழங்கிடுதல், தென்காசி மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அமைத்திட வேண்டுதல் போன்ற கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. மாற்றுத்திறனாளிகள் சங்கம் தலைவர் ஷேக் முகமது வாழ்த்துரை வழங்கினார். தமிழ்நாடு அரசு அனைத்து துறை ஓய்வூதியர் சங்கம் தென்காசி வட்டக்கிளை தலைவர் மாரியப்பன் சிறப்புரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தில் 9 மகளிர் உட்பட 54 மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொண்டனர். மழை தூறல் விழுந்து கொண்டிருந்த போதும் நனைந்து கொண்டு போராட்டத்தில் கலந்து கொண்டனர். மேலும் சங்க பொறுப்பாளர்கள் சுப்பிரமணியன், ஜெகநாதன், வீரபாண்டியன், இஸ்ரேல் தாமஸ், ராமசுந்தர், மூக்காண்டி ஐயப்பன், இசக்கி முத்து, நெல்லை மாரியப்பன், முத்துக்குமாரசாமி, வாய்ப்பேசாதோர் சங்கம் சார்பாக முத்துக்குமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர்.